திருச்சி மாவட்டத்தில் திமுக உட்கட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டி கலைஞர் அறிவாலயத்தை திமுகவினர் முற்றுகையிட்டனர். திருச்சி திமுக வடக்கு தெற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறும் என்று திமுக தலைமை கடந்த மாதம் அறிவித்தது. அதன் அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 23 ஒன்றியங்களில் இருந்து வேட்பாளர்கள் தலைமை கழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை மன்னச்சநல்லூர் ஒன்றிய செயலாளர் ஆனந்தன், தொட்டியம் ஒன்றிய செயலாளர் தங்கவேல் ஆகியோரது தலைமையில் ஒன்று திரண்ட திமுகவினர் திருச்சி கலைஞர் அறிவாலயத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இந்த தேர்தலில் கே என் நேரு ஆதரவாளர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் இன்று நடைபெற இருக்கும் நிலையில் நேற்று முன்தினமே வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஸ்ரீரங்கம் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் திமுகவினரிடையே எழுந்துள்ள இந்த மோதல் அந்த கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். வார்டு எலெக்ஷன் நடத்துறதுக்கு தலைமையில இருந்து ஆள் வந்தாங்க, எல்லாத்தையுமே நேருடைய ஆதரவாளர் பெயரை எழுதிக்கிட்டாங்க. ஊராட்சிக்கு அதே மாதிரி வந்தாங்க, எல்லாமே நேருடைய ஆதரவாளர் அறிவாலயத்திலே வச்சு எழுதிக்கிட்டாங்க. 25ஆம் தேதி இன்னைக்கு எலெக்ஷன் வந்திருக்கு, ஆனா நேத்துக்கு ஓட்டு இன்றி எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் என்று அறிவித்திருக்காங்க. உள்கட்சி தேர்தல் அனைத்தையும் அனைத்து இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து ஒன்றியத்திலையும் உள்கட்சி தேர்தல ஒன்றிய செயலாளர் தேர்தல அனைத்தையும் புறக்கணிக்கிறோம். நாங்க ஏற்கனவே கூட எனக்கு பாரந்தில் மண்ணெண்ணெய் ஊத்தி இதே அறிவாலயத்தில் கொளுத்தினபடி தலைமையில போய் நான் வந்து பாரம் வாங்கி போட்டிருக்கிறேன். தேர்தலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு மாவட்ட செயலாளர், எல்லாமே எழுதி முடிச்சாச்சு, தேர்தலே கிடையாதுன்னு சொல்றாரு. எங்களுக்கா பெரிய சந்தேகம் என்னன்னா, திமுக தலைவர் கலைஞரா அல்லது நேராங்கிற பெரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. தலைமை இதுக்கு உடனடியாக பதில் சொல்லணும். தலைவர் கலைஞரா உடனடியா, தலைவர் திமுகவுக்கு தலைவர் கலைஞரா, திமுகவுக்கு தலைவர் நேருவா, எங்களை உடனடியா தெளிவுபடுத்தணும். உள்கட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் எல்லா ஒன்றியங்கள்லையும் எல்லாம் எழுதிக்கிட்டதுனால தொடர்ந்து புறக்கணிச்சிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு குறித்து பேசிய கே என் நேரு, திமுக தலைமை என்ன கட்டளை இடுகிறதோ அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டு வருவதாக விளக்கம் கொடுத்தார். முரசொலி பத்திரிகையில் அறிவித்திருக்கிறது மட்டும்தான் ஏற்றுக்கொண்ட திமுக அதை செயல்படுத்தும். அதை பார்த்து மற்ற பத்திரிகையில கொடுக்கின்ற போது அதை தொண்டர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே முறைப்படி தேர்தல் 14 இடங்களிலே நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் எந்தெந்த இடத்தில் தேர்தல் நடைபெறுகிறது என்பதை பத்திரிகையில் அறிவித்திருக்கிறோம். தன்னிச்சையாகவோ சர்வாதிகாரமாக இது நடக்க முடியாது. தலைமை கழகம், தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை தான் செய்ய முடியும்.